ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு விண்டோ ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கண்டிப்பாக எல்லா உமென்க்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே வந்து கிச்சன் ஐட்டம்ஸாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் எதையுமே வந்து நம்ம வாங்க போகிறதில்ல ஜஸ்ட் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா கடையிலையுமே இருக்கக்கூடியது வந்து இப்போ ஃபேஸ் மாஸ்க்கு அப்புறமே க்ளவுஸு சானிடை இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி இருக்குது ஸோ இந்த கடை வந்துட்டு யூனிவர்சிட்டி அதாவது நிஸ்வா யூனிவர்சிட்டியை தாண்டி ஒரு கிலோமீட்டரில் இருக்குது ஸோ இந்த கடையோட ஃபோட்டோ வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்துட்டு ஒன்றி தான் வித்தின் ஒன்றி தான் எல்லாமே எல்லா ஐட்டம்ஸுமே ஸோ தீப்பெட்டி ஃபுல் பாக்ஸே இருக்குது எல்லாமே இருக்குது ஒன் ஃபிஃப்டி பைசா டூ ஹண்ட்ரட் பைசா அந்த மாதிரி தான் அப்புறமே நிறைய பர்த்டே டெக்ரேஷன் ஐட்டம்ஸும் இங்கே நிறைய இருக்குது உடன் ஸ்பூன்லாம் இருக்குது நம்ம ஊறுகா உப்பு இதுக்கெலாம் வந்து உடன் ஸ்பூன் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அடுத்தது இங்கே ஃபாயில் பாக்ஸு அப்புறம் பர்த்டே கேக்குக்கு டெக்ரேஷனுக்கு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பீஸா பாக்ஸ் கூட இருக்குது பீஸாலாம் செஞ்சு நம்ம யாருக்காவது அது கொடுக்கணுன்னா அந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க உள்ள நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் முன்னாடி நான் ஒரு ஷாப் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் அது வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அது வந்து ட்ரீம்ஸ் டிஸ்கவுண்ட் சென்டர்னு அதுக்கும் தாண்டி கொஞ்சம் தூரம் ஒன் ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி வந்தோடனே இந்த கடை இருக்குது இந்த கடையிலையும் நிறைய புது ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் தான் இன்னமும் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பிளாஸ்டிக்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பைசா த்ரீ ஹண்ட்ரட் பைசா பெருசுலாம் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பைசா தான் எல்லாமே வந்துட்டு புதுசாக ஓமனுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஷாப்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பாட்டிலெலாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அந்த காலத்து ஹார்லிக்ஸ் பாட்டில் மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம் பொட்டுக்கடலை கடலை இதெல்லாம் ஸோ இந்த மஞ்சள் பாட்டிலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம அரைச்சி வச்சுனோ வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் இந்த கண்ணாடி பாட்டிலே நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹோம் சென்டர் இல்லை தனுப்பிலலாம் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் வந்துட்டு செராமிக் தான் ரொம்ப க்யூட்டாக கோல்டன் கலர்லேயே இருக்குது ஒயிட் கலர்லேயே இருக்குது நம்ம உப்பு புளி இதெல்லாம் கொட்டி வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒயிட் பிளேட்டும் செராமிக் தான் டூ பிளேட்டே வந்துட்டு ஒன் ரியால் கிட்ட தான் இருக்குது அப்போது ஒரு பிளேட் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பைசாக தான் அந்த மாதிரி தான் பிளெயினாக கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டிசைனாகவும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே வந்து நம்ம கிளான்ஸ் தான் விட போகிறோம் எதுவுமே நம்ம வாங்க ஆரம்பித்தோன்னா அதுக்கு ஒரு எண்டே இருக்காது எல்லாமே பார்த்தா வந்து நம்ம ஆசையாக தான் இருக்கும் வாங்கணுன்ட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த பிளேட்லாம் பாருங்கள் சில்வர் பிளேட்டும் இங்கே இருக்குது செவன் ஃபிஃப்டி பைசா தான் அந்த பிளேட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே நல்லாவே அழுத்தமாக இருக்குது இந்த மாதிரி பிளேட்லாம் கொஞ்சம் லேஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரே டைப்லாம் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு டெக்ரேஷனுக்கு அழகாக இருக்கும் இது வந்து வித்து லிட்டோடைய இந்த பவுல்லாம் இருக்குது மிக்சிங்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பவுல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து சேனலுக்குலாம் காட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நைன் ஃபிஃப்டி பைசா ஒரு மிக்ஸிங் பவுல் மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட்டெல்லாம் வந்தாக்கா சர்வ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ப்ளேட்டு பவுலு இந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது செராமிக்லேயும் இருக்குது மிலாமின்லேயும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு க்ளான்ஸ் விடுவேன் ரொம்ப பிடிச்சிருந்தால் மட்டும்தான் எதாவது ஒன்று வாங்குவேன் இல்லைனா ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வச்சிட்டு வந்துடுவேன் ஸோ என்ன மாதிரியே யாருக்காவது இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் குக்கீஸ் செய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும் குக்கீஸ்லாம் வந்து செஞ்சோம்னா இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் ஸ்டார் டைப்பு கிறிஸ்மஸ் ட்ரீ டைப் மாதிரிலாம் இருக்குது அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கு பார்த்தா கிளாஸ் மாதிரியே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நட்ஸ் போட்டு வைக்கலாம் ஏதாவது வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேக் ஊற்றி வைக்கலாம் அவனில் கூட வைக்கலாம் சிலிக்கான் இது சிலிக்கான்லேயும் இருக்குது அப்புறம் அலுமினியத்துலேயும் இருக்குது அப்புறம் பிளாக் அலுமினியத்துலேயும் இருக்குது அந்த மாதிரி அடுத்து கார்லிக் ப்ரெஸ் இருக்கு இதெல்லாம் வந்து கார்லிக்கெல்லாம் வந்து பச்சை மிளகா அதெல்லாம் வந்து நறுக்கி தரும்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரில அடுத்தது பர்கர் ப்ரெஸ் அப்படின்லாம் இருக்குது பர்கர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்குது அந்த ட்ரீம்ஸ் டிஸ்கவுண்ட்டு இல்லாத ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது ஸோ இதெல்லாமே ட்ரே ரெக்டாங்கிள் ஷேப்பு ஸ்கொயரு சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த ட்ரேக்கு கீழே வந்து டைனிங் டேபிளுக்கு போடுற மேட்லாம் கூட இருக்குது ஒயிட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த கடையில் இருக்குது நம்ம இன்னும் ஒரு ரோவே இன்னும் முடிக்கலை அடுத்து இப்போ வந்து கத்தி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து வளைஞ்சி இருக்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் கத்தி இது வந்து ஃப்ரூட்டு கூட வெட்டுமான்னு தெரியல அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடேபிள்ஸ்லாம் கட் பண்ண நீங்கள் வாங்காதீங்க ஸோ நார்மலாக இருக்கிற கத்தி வந்து நம்ம வாங்கினோன்னா நல்லா வெட்டும் இங்கே வந்து மேட் இன் ஜெர்மனி மேட் இன் துருக்கி அந்த மாதிரி கத்திகள் இருக்கும் அதுனால் கொஞ்சம் நல்லா வெட்டும் இந்த மாதிரி ஷார்ப் இருக்கிற கத்தி வாங்கினோம்னா ஓரளவுக்கு வெட்டும் ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு வெட்டால் அதை நம்ம பார்த்து தான் வாங்கணும் கத்திலாம் வந்துட்டு ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வந்துட்டு நல்ல ப்ராண்டாக தான் நம்ம வாங்கணும் ஸோ ஃப்ரூட்ஸ் வெட்டணுன்னா நம்ம இந்த மாதிரி கடையில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் கிளாசிக் டச் அப்படின்னு ஒன்று ப்ராண்ட் இருக்கும் சூப்பராக வெட்டும் ஸோ இந்த மாதிரி சில கத்திகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஜெர்மனி இந்த மாதிரி போட்டிருக்கும் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வெட்டும் ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த கடையில் வந்து இல்லாத ஐட்டம்ஸே இன்னும் நிறைய இருக்குது நம்ம ஒவ்வொன்னும் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவும் இதே கடையை தான் நான் போட போகிறேன் ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்